இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ விவாஸ், கரெக்டாக 2 மணி நேரத்தில் பகீர் கிளப்பிய சசிகலா, இதனால் அரசியலில் ஏதாவது மாற்றங்களானது ஏற்படுமா என்பது பற்றிய பல தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அதோடு இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது போன்ற தகவல்களையும் உங்களால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்க போகிறது என்று. சசிகலா அன்று வாணியம்பாடியில் செய்தியாளர்களிடம் சொன்ன விஷயம் விரைவில் அரங்கேறப்போவதாக கூறப்படுகிறது. அதாவது பெங்களூரிலிருந்து சென்னைக்கு திரும்பியதில் இருந்து சசிகலா மௌனம் பெருத்த சந்தேகங்களையும் நிறைய கேள்விகளையும் எழுப்பியபடியே இருந்தது. அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டாலுமே சசிகலாவின் அரசியல் ஓய்வு இப்போதைக்கு இல்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும். அந்த வகையில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உற்று நோக்கப்பட்டுதான் வருகிறது. அப்படிதான் அவரது தஞ்சை விஜயம் பேசப்பட்டது. கோவில் கோவிலாக சசிகலா சாமி கும்பிட்டு வந்தாலுமே இதற்கு பின்னணியில் உள்ள ஆன்மீக அரசியல் பலரும் அறியாததாகவே பூடகமாகவே உள்ளது. நேற்றைய முன்தினம் கூட போயஸ் கார்டன் வீட்டுக்கு சென்றுள்ளார் சசிகலா. ஜெயலலிதா இருந்த வரை அவரது போயஸ் கார்டன் இல்லத்தில் தான் சசிகலா அவர்களும் சேர்ந்து தங்கியிருந்தார். இப்போது இந்த வீடு அரசுடைமை ஆக்கப்பட்டு உள்ளது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே சகல வசதிகளுடன் கூடிய சொகுசு வீடானது கட்டப்பட்டு வருகிறது. அந்த வீட்டை தான் சசிகலா பார்வையிட்டார். அவருடன் விவேக் இளவரசி உள்ளிட்ட சொந்த பந்தங்கள் வந்து இருந்தனர். இந்த வீடு அப்படியே பார்த்திங்கன்னா வேதா நிலையம் போன்ற அமைப்பிலேயே கட்டப்பட்டு வருவதாகவும் அங்கு இருந்தவர்கள் சொல்கிறார்கள். சசிகலா ஜெயிலில் இருந்து வருவதற்கு முன்பேயே பார்த்திங்கன்னா இந்த வீடானது ரெடியாகிவிடும் என்றார்கள். ஆனால் இதற்கு நடுவில் லாக்டவுன் போட்டுவிடவும் கட்டட பணிகளில் தொய்வானது ஏற்பட்டதுங்க. அதனால தான் அந்த வீட்டுக்கு இன்னும் சசிகலாவால் செல்ல முடியாத நிலையானது உள்ளது. வீடு இப்போது இறுதிக்கட்ட பணியில் உள்ளதால அதை பார்ப்பதற்காக பார்த்திங்கன்னா சசிகலா சென்று இருக்கிறார். கட்டிட வேலைகளை சீக்கிரமாக முடிக்க சசிகலா அறிவுறுத்தியதாக தெரிகிறது. மொத்தம் 2 மணி நேரம் அங்கேயே இருந்தார். இதற்கு பின்னணியில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு காரணமும் வளம் வருகிறது. தேர்தல் முடிவு அதிமுகவுக்கு சாதகமாக வராது என்று தெரிந்துதான் சசிகலா அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு உள்ளதாக கூறப்பட்டு வரும் நிலையில் தேர்தலுக்கு பிறகு வேற ஒரு கணக்கில் சசிகலா இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறதுங்க. அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு தன்னுடைய தலைமையில் அதிமுக ஒன்றிணையும் என்று சசிகலா பலமாக நம்புகிறாராம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் திமுகவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று சொல்லாமலும் சொல்லி வருகிறார்கள். ஆனாலும் இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். தேர்தல் முடிவுக்கு பிறகு தன்னுடைய தலைமையில் அதிமுக ஒன்றிணையும் என்று சசிகலா பலமாக நம்புகிறாராம். அதனால தான் தன்னுடைய ஜெயலலிதா அரசியல் பயணம் தொடங்கிய போயஸ் கார்டனிலேயே தானும் அரசியல் பயணத்தை தொடங்க திட்டமிட்டு உள்ளதாகவும் அதற்காகவே புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற போயஸ் கார்டன் வீட்டு பணிகளை முடிக்க சொன்னதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் அந்த வீட்டில் 2 மணி நேரம் ஆலோசனையிலும் ஈடுபட்டாராம். இதெல்லாம் எதற்கான அறிகுறி? தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு வேற ஒரு ரிசல்ட் போயஸ் கார்டனில் இருந்து வருமோ என்பது பற்றி எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இதனை தொடர்ந்து அடுத்து திமுக தான் ஆட்சியை அமைக்குமோ என்ற ரீதியில் களத்தில் பேச்சுக்கள் நடந்து வருகின்றன. அதே சமயம் இத்தகைய பேச்சுக்கள் அதிமுக தரப்பில் ஒரு சில மாற்றங்களையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்த தொடங்கி உள்ளது. அந்த வகையில் தான் அதிமுக அமைச்சர் ஒருவர் திமுக தரப்பை சமாதானம் செய்து தன் மீதான அதிருப்திகளையும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்றானது வெளியாகி உள்ளதுங்க. இத்தனைக்குமே அந்த அமைச்சர் ஆரம்பத்தில் தீவிரமான சசிகலா ஆதரவாளர் ஆவார். சசிகலா குடும்பத்துக்கு மிகவுமே நெருக்கமானவர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது அம்பலமானதால்தான் இவரது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர்.
மற்றபடி இந்த 4 வருட காலம் சசிகலாவை எந்த ரூபத்திலும் இவர் விமர்சித்ததும் இல்லை. சசிகலாவுக்கு சில அமைச்சர்கள் ஏற்கனவே வெளிப்படையான ஆதரவை தெரிவித்த நிலையில் குழப்பத்தில் 2-3 அமைச்சர்கள் உள்ளனர் என்று சொல்லப்பட்டது. அப்போது ஒருவேளை சசிகலா பக்கம் தாவுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் சசிகலா ரிலீஸை போஸ்டர்கள் இவரது சொந்த தொகுதியிலேயே ஒட்டப்பட்டது பெரும் பரபரப்பை கிளப்பியது. ஆனால் நடந்து முடிந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தொகுதிக்குள் அழுது புலம்பி புலம்பி தொகுதிக்குள் வாக்குகள் கேட்டதையும் மக்கள் விக்கித்து பார்த்தனர். இவரை பற்றின செய்தி தான் இப்போதும் பரபரத்து வருகிறது. திமுக தரப்பு முக்கியமாக 4-5 அமைச்சர்களை குறிவைத்துதான் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியது. 4 அமைச்சர்களை தோற்கடித்தால் அமைச்சர் பதவி என்ற வாய்மொழி உத்தரவு தரப்பட்டதாகவும் செய்திகள் கூட கசிந்தன. அதில் ஒரு அமைச்சர் தான் இவர். இவர் மீது திமுக ஆரம்பத்தில் இருந்தே கடும் அதிருப்தியில் உள்ளது. இவரது வழக்குகள் குறித்து பலமுறை மேல்முறையீடு செய்த போதெல்லாம் அதில் ஏமாற்றமே கண்டது. அமைச்சர் பதவி எப்படியாவது பறிக்கப்பட்டு விடும் என்று கணக்கு போட்டு வந்த நிலையில் திடீரென கொரோனா தமிழ்நாட்டில் பரவவும் அமைச்சரின் மவுசு உச்சத்துக்கு கூடிவிட்டது. ஒருவேளை இனி திமுக தரப்புக்கு ஆதரவாக தேர்தல் ரிசல்ட் வந்தால் அமைச்சர் மீதான வழக்குகள் மீண்டும் தூசு தட்டி எடுக்கப்படுமா அல்லது விரைவுபடுத்தப்படுமா என்ற கலக்கம் வந்துள்ளதாம். அதனாலேயே அமைச்சர் தரப்புல இருந்து முக்கிய புள்ளி ஒருவர் திமுக தரப்பு பிரமுகரிடம் பேசினாராம். ஆட்சிக்கு வந்தாலும் பழைய வழக்கு விசாரணை பற்றி அதிக அளவு நோண்ட வேண்டாம், உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க என்று ரீதியில் வேண்டுகோள் வைத்தாராம். இதற்கு அந்த திமுக புள்ளி எந்த பதிலையுமே ஆதரவாக சொல்லவும் இல்லையாம், அமைதியாக கேட்டுக்கொண்டாராம். இப்படி ஒரு தகவலானது கசிந்து வருகிறது. இது உண்மையா என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மையிலேயே சமாதான பேச்சு நடத்தப்படும் முயற்சியா அல்லது வேண்டுமென்றே கிளப்பிவிடப்படும் வதந்தியா என்று தெரியவில்லை. ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் முதல் கொங்கு மண்டல அமைச்சர் வரை உள்ள வழக்குகளை விரைவுபடுத்தி தண்டனை வாங்கியே தருவோம் என்று ஸ்டாலினும் உதயநிதியும் சொல்லும் இடமெல்லாம் சீறி வந்த நிலையில் இந்த அமைச்சர் மீதான நடவடிக்கை பற்றி எதுவுமே தெரியவில்லை. முதலில் ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம். எனவே திமுகவிற்கு சாதகமாக இந்த முறை பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் நிச்சயமாக அதிமுகவுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா பல விதமான மாற்றங்களானது ஏற்படக்கூடும் என்றே பலரும் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருகின்றனர். மேலும் இதெல்லாமே எந்த அளவுக்கு நடக்கும் என்பது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முதலில் இந்த தேர்தலுடைய முடிவுகள் வரும் வரைக்குமே நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் ஒரு முடிவானது கிடைக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.